மார்ச் மாதம் 14 நாள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மில் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெரு வெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. திருப்பாடல் 124. அவங்கள் அன்பு தகப்பனே, எங்களை பாதுகாக்கின்றவரே, இஸ்ரேலை பாதுகாக்கின்ற நீர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. ஆமையா, உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நீர் மாத்திரம் எங்களுடைய சார்பாக இருந்திராவிடில், நீர் மாத்திரம் எங்களை வழி நடத்தாவிடில், நீர் மாத்திரம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உயிர் கொடுக்காவிட்டில், நீர் மாத்திரம் எங்களோடு கூட ஒவ்வொரு நொடியும் நடக்காவிடில், எங்களுக்கு எதிராக எழுந்தபோது, எதிரிகள் எங்களுக்கு எதிராக எழுந்தபோது நாங்கள் அவர்களால் முடக்கப்பட்டிருப்போம், நாங்கள் அவர்களால் விழுங்கப்பட்டிருப்போம். அப்பா, இம்மட்டுமாய் நாங்கள் உயிரோடு இருப்பது, இம்மட்டுமாய் எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் நெருக்கடிகள் மத்தியிலும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கிறோம் என்றால், இந்த உலகம் இதோ எங்களை வென்றுவிடாதபடிக்கு, நாங்கள் இந்த உலகத்தை வெல்லும்படிக்கு எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, எங்களை நீர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே, எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரே. கொந்தளிக்கும் வெள்ளம் எங்கள் மீது பாய்ந்தாலும், பெரு வெள்ளம் எங்களுக்கு எதிராக புரண்டோடி வந்தாலும், வெள்ளம் எங்களை மூழ்கடித்தாலும், எங்களை சுற்றிலும் நெருப்பாய் எதிரிகள் எங்களுக்கு எதிராக எதிர்த்து வந்தாலும், அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்முடைய பெயர் எங்களுக்கு துணையாக இருக்கிறது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நீர் எங்களுக்கு ஆறுதலும் எங்களுக்கு பலனும், எங்களுக்கு கேடயமும் எங்களுக்கு கோட்டையுமாக இருக்கிறீர். எங்களுடைய எதிரிகளுடைய பற்களுக்கு எங்களை நீர் ஒருபோதும் இரையாக்குவதில்லை. ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் இதுதான் எங்களுடைய அனுபவம். அதிகாலை எழும்போது எவ்வளவு கலக்கம், எவ்வளவு பயம், எவ்வளவு அங்கலாய்ப்பு, எதை குறித்தோ நாங்கள் பயங்குகிறோம், எதை குறித்தோ நாங்கள் கலங்குகிறோம். ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் எங்களுடைய பயத்தின் மத்தியில, எங்களுடைய கலக்கங்களின் மத்தியில என்ன செய்வது என்று அறியாமல், எப்படி பிழைப்பை நடத்துவது என்று தெரியாமல் நாங்கள் கலங்கி தவிக்கும் போது, பலவீனத்தில் எங்களுக்கு பலனாய், எங்கள் ஆற்றல் குன்றும் நேரத்தில் எங்களுக்கு ஆற்றலாய், இதோ நாங்கள் பயந்து நடுங்கி இருக்கிற சமயத்தில் எங்களுக்கு தைரியமாய், ஏதாமே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறேன். நன்றி ராஜா, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளிலும் கூட இந்த ஓய்வு நாளை கொடுத்து உடைய பாதத்தில் அமரும்படி, உடைய திருவுடல் திருரத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து, இதோ நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நாங்கள் அனுசரிக்கும்படி, உம்முடைய கட்டளையின்படி ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என்று சொன்ன, இதோ உம்முடைய கட்டளையின்படி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய உடலாலும் உம்முடைய இரத்தத்தினாலும் பலப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய ஆற்றலை, ஒரு புதிய பலனை, ஆவிக்குரிய அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திரேன். நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுள்ள அநேகர் இதோ இந்த பரிசுத்தமான நாளை, இந்த ஓய்வு நாளை நீர் விரும்பினபடி செலவழிக்காமல் இருந்திருந்தால், நாங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்திருந்தால், அப்பா உமக்குரிய நேரத்தை எடுத்து இதோ இந்த உலகத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி இருந்தால், பரிசுத்தமாய் நாங்கள் வாழ மறந்திருந்தால், இதோ உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளுக்கு எதிராக, குறிப்பாக இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க நாங்கள் மறந்து போயிருந்தால், எத்தனையோ நாட்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக, எங்களுடைய அசபா வாசங்களுக்காக, எங்களுடைய சுய இச்சைகளை நிறைவு செய்வதற்காக இதோ இந்த பரிசுத்தமான நாளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விசையுமாய் கூட இனி எங்களை நினைவூட்டுகின்றீர். இதோ இந்த ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள், இதோ இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் கடைபிடித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதித்து இதோ உம்மோடு நாங்கள் செலவழிக்க வேண்டும். உம்முடைய அன்பை நாங்கள் உணர வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்ந்து உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதற்கும் தேவையான பலனை
இதோ இன்றைய நாளில் நான் உங்கள் பிரசனத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதோ நீர் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறையுமாய் கூட நினைவூட்டுகின்றேன். இதோ உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி சொல்லி, இதோ இந்த நாளில் நாங்கள் உம்மிடம் இருந்த நேரத்திற்காக, நீர் நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆவிக்குரிய அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நாங்கள் மறந்து போன, பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாத மறந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா. இதோ உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஓய்வு நாளின் முறைமைகளின் நின்று விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து, ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து, உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் நீ எனக்கு ஊழியம் புரிய மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகில் உயர்விடங்களில் உன்னை வல்லம் வரச் செய்வேன். ஓமோதாதியாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் என்று சொல்லி, எசாயா புத்தகம் 58:13-14 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த நாளை, இதோ இந்த ஓய்வு நாளை நாங்கள் பரிசுத்தமாய் அனுசரிக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மறந்து, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் மறந்து ஆண்டவரே நாங்கள் அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறோம் ஐயா. இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. நாங்கள் இந்த பரிசுத்த நாளை, இந்த புனித நாளை நீர் விரும்புகிறபடி நாங்கள் செலவிடாத நேரங்களுக்காக நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்டு மீண்டும் ஒரு விஷயமாய் கூட உம்முடைய பாதத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, உம்முடைய பரிசுத்த அன்புனால, உம்முடைய பரலோக அன்புனால எங்களை நிரப்பி, இந்த ஓய்வு நாளை நாங்கள் மீண்டுமாய் பரிசுத்தமாய் அனுசரிக்க, உம்மோடு செலவிட்டு உம்முடைய அன்புல நிலைத்திருக்கக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி உம்முடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. இதோ தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, இதோ நீ நற்செய்தி வாசகத்தில் உம்முடைய அன்பை எங்களுக்காக நீ வெளிப்படுத்துகிறீர். இதோ இந்த உலகத்திற்காக, இதோ இந்த உலகத்திற்காக, எனக்காக, இதோ என்னுடைய மக்களுக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக, இவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி அப்பா பிதாவே, உம்முடைய அன்பு திருமகனையை அள்ளிக்கும் அளவுக்கு அவருடைய இறுதி துளி ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தும்படிக்கு அப்பா பரலோக தந்தையே நீ எங்கள் மீது அன்பு கூர்ந்தீர். இதோ இந்த திருமகன், உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக, இதோ அவருடைய இரக்கத்தின் வழியாக அவர் எங்களுக்காக கல்வாரி மலையில அவர் வெளிப்படுத்தின அந்த கல்வாரி அன்புனால இதோ நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. இதோ உம்முடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கிறது போல, கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமா இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது இந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரேடு உயிர்த்தழவும், விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் என்று சொல்லி, இதோ உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அப்பா அந்த பரலோக ராஜ்யத்தை, இதோ உம்முடைய உயிர்ப்பில், உம்முடைய அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பில எங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறீர். அந்த பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவனுடைய அருளால, அவர் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினால, இதோ எங்களுக்கு மீட்பு என்னும் அழியா செல்வத்தினர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாச்சா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய செயல்களினால் அல்ல நாங்கள் உம்முடைய மீட்பை பெற்றுக்கொண்டது, உம்முடைய கிருபை, உம்முடைய கொடை ஆண்டவரே. இதோ நாங்கள் எதை குறித்தும் பெருமை பாராட்ட இயலாது அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் வருகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய கல்வாரி அன்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களை இவ்வளவாய் நேசித்திரே என்று சொல்லி உம்முடைய அன்பை நினைத்து அப்பா, உம்முடைய பேரன்பை நினைத்து எங்களுடைய இருதயம் கலி கூர்ந்து மகிழ்கின்றது. இந்த அன்பினால, இந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிரப்பும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பினால நாங்கள் நிரப்பப்படும் போது, உம்முடைய பரிசுத்த அன்பினால நாங்கள் நிரப்பப்படும் போது, இந்த உலகத்தில் வேறு எந்த அன்பையும் நாடி தேடி நாங்கள் செல்ல மாட்டோம். உம்முடைய அன்பு எங்களுக்கு நிறைவை கொடுக்கும், உம்முடைய அன்பு எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், உம்முடைய கல்வாரி அன்பு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அந்த அன்பு, இதோ இந்த உலகம் தர முடியாத, இதோ இந்த உலகம் தர முடியாத, எங்களுடைய பெற்றோர்களால், எங்களுடைய நண்பர்களால், நாங்கள் நம்பி தேடுகின்ற மனிதர்களால் கொடுக்க முடியாத அந்த விசேஷித்த சமாதானத்தை, இதோ இந்த அறிவெல்லாம் கடந்த அந்த இறை அமைதியை, இதோ உம்முடைய அன்பு மட்டும்தான் எங்களுடைய உள்ளத்தில் நிரப்ப முடியும். இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கல்வாரி அன்பினால் அன்று நிரப்பும்படிக்கு தடைகளை உடைத்து, உம்முடைய அன்பை சுவைப்பதற்கு தடையாய் வருகின்ற, பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு தடையாய் வருகின்ற, அப்பா நீர் விரும்புகிற வாழ்க்கை நடத்துவதற்கு தடையாய் வருகின்ற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை
இன்னுமாய் கூட அர்த்தமுள்ள முறையில் நீர் விரும்புகிற வழியில் ஓடுவதற்கு தடையாய் வருகின்ற எல்லா விதமான பொல்லாத சத்துருக்களையும் பொல்லாத இருளின் அந்தகாரங்களையும் இதோ உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால உம்முடைய தூய ரதத்தின் வல்லமையினால நாங்கள் முறியடித்து சபித்து நிர்மூலமாக்கி அப்பா உண்மையிலேயே நாங்கள் ஜெயத்தை பெற்றெடுக்கிறோம். உண்மையிலேயே நாங்கள் ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த இரவு நேரத்தில் இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய தேசத்தில் நிலவி கொண்டிருக்கிற எல்லா விதமான தீங்கையும் சமுதாய தீமைகளையும் அப்பா உம்முடைய இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான தீமையான காரியங்களையும் சாத்தான் விதைத்து கொண்டிருக்கிற வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இதோ உம்முடைய கல்வாரி ரத்தத்திற்குள்ளராக நாங்கள் முத்திரையிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வந்தது, இதோ நீர் இந்த உலகத்திற்கு வந்தது, நாங்கள் அழிந்து விடக்கூடாது, நாங்கள் அழியாமல் அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படியாக நீர் பெற்று தந்த அந்த விடுதலையை இதோ அந்த சுதந்திரத்தை அந்த பரலோக வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளும் இழந்து விடக்கூடாது, ஒரு பிள்ளைகளும் கூட இழந்து விடக்கூடாது, எல்லாரும் அந்த அன்பினால் நிரப்பப்பட்டு மிமுகமுகமாய் தரிசிக்கக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் புனிதர்களோடும் மறை சாட்சிகளோடும் எங்களுடைய தாய் மரியாளோடும் இணைந்து நாங்கள் உண்மை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இது மறுவாழ்வில் நாங்கள் உமோடு இணைந்து வாழ வேண்டும், அந்த பரலோகத்தில் உமோடு பிரவேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இது உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் இது தரும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களிடம் ஜெபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தினாவே தாருங்க. உங்கள் மடியில் நாங்கள் படுத்து உறங்கணும்ப்பா. இது வந்து உலகத்தை குறித்த கவலைகள், இது வந்து உலகத்தை குறித்த போராட்டங்கள் எங்களை உங்களுடைய அன்பிலிருந்து பிரிக்காதவாறு உங்களுடைய அன்புனால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆழ்ந்த உறக்கத்தினாவே கொடுத்து மீண்டும் நாங்கள் அதிகாலை வேலையில் இது வந்து வாரம் முழுவதும் உமோடு சேர்ந்து பயணிக்க எங்களை பலப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்ப இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம். ஜெபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாய சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ளும். அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இணைய இரவு வணக்கம்.